ஜேஷ்டராஜம் பிரம்மணா பிரம்மணஸ்பதிஹாய சென்வன்னோதுபெத்சேத சாதனம். பொண்ணு சீக்கிரம் அழிச்சுன்னு வாங்க. சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரயம்பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. தாலியை கட்டுக்கோ. மாங்கல்யம் தந்துணானே நாம ஜீவன ஹேதுனா. டேய் நீங்க வெளியே இருங்க. எல்லாரும் நான் பாத்துக்கறேன் போங்க. உங்க தாத்தாவோட பர்சனல் சண்டைய தெலுங்கு தமிழ் பிரச்சனையை மாத்தி விட்டு போயிட்டாங்க. இந்த விஷயம் ஊருக்கு தெரிஞ்சதுன்னா ஊர் மொத்தம் சேர்ந்துரும். ஆனா உங்க குடும்பத்தை ஒதுக்கி வச்சிருவாங்க. வேற ஆப்ஷனே இல்ல. நீங்க ரெண்டு பேரும் சேரணும். உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். கேசவா, இறந்து போனவங்களுடைய மானத்தை வாங்க போறியா? மன்னிப்பு கேட்க போறியா இல்ல ஊரை விட்டு போறியா? முத்துப்பாண்டி, இவனை விட ஒரு நல்ல மாப்பிள்ளை உனக்கு எங்க கிடைப்பான்? முத்துப்பாண்டி, மரியாதைய மன்னிப்பு கேளு. என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நீ வாய முற கழுத்து போயல. எங்க நம்ம தாத்தாக்கள் அடிச்சுக்கிட்டு செத்தாங்களோ அதே இடத்துல நான் வாக்கு கொடுக்கறேன். இதுக்கப்புறம் நமக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்ல. இதோட ஆரம்பமா என் பொண்ண தெலுங்கு பையனுக்கே கொடுத்து கல்யாணம் பண்ணி அடியே, பாத்தியா என் ஐடியா எப்படி ஒர்க் அவுட் ஆச்சுன்னு? இவனை சண்டை போடுற இடத்துக்கு அனுப்பி வச்சா இவன் சண்டை போடுறத நிறுத்திட்டு பிரச்சனையா இருக்கிற ரெண்டு ஊரை ஒண்ணு சேர்த்துட்டான். அதுதான் நான். வணக்கம் 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 ஐயா. வணக்கம். இவ்வளவு நாளா எங்க சொத்தை அனுபவிச்சு எங்களையே அதிகாரம் பண்ணிட்டு இருந்தல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். இங்க எவனும் எவன் விஷயத்தையும் சொல்ல முடியாது. ஏன் சொல்றேன்னா, எவன் வாய திறந்தாலும் ஊர்ல உள்ளவங்களுக்கு நம்ம மூணு பேர் கதையும் தெரிஞ்சிடும். முகத்துல காரி துப்புவாங்க. சோ இதுக்கு முன்னாடி மாதிரியே ஆஸ் இட் இஸ் கண்டினியூ பண்ணுவோம். அம்மா, நம்ம ரிவெஞ்ச் மாப்பிள்ளைக்கு என்ன ஆனாரு? ஓ, ஹாய். கிட்னாப்க்கு அப்புறமா பாட்டி டோட்டலா மாறிட்டாங்க. அவ விஷயத்தை நான் பாத்துக்கறேன்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்ணாங்களோ.